gala 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 venisiri andrada kavale kadasiri sri gurubhyo namaha ellorkum namaskaram vanakkam crazy moganudaiya marivirku piragu avarudaiya nariya jokes avaroda contributions இதெல்லாம் எல்லா மீடியாலையும் எக்கச்சக்கமாக ஷேர் ஆகி கொண்டு வருகிறது. அதற்கு நிறைய வியூஷிப் இருக்கு, அது நிறைய ஹிட்ஸ் இருக்கு. இதுல என்னன்னாக்கா டூ டிஃபரன்சஸ். ஒன்று வந்து டாக்குமெண்டட் அவருடைய வர்ட்ஸ். அப்படின்னா என்னன்னா, அவர் படத்தில் எழுதினது அது எல்லாருக்குமே தெரியும், நாடகங்களில் அவர் எழுதின ஜோக்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும், டிவிடி வடிவாகவும் இருக்கிறது, டிவி சீரியல் அவர் எழுதின ஜோக்ஸ் அதெல்லாம் வெளிவந்து டாக்குமெண்டட் பப்ளிக் தெரிந்தவை, அதிலிருந்து இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்றதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இது வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு சொன்னதாக சொன்னார் அப்படின்னோ, இல்லை அவர் வந்து சின்ன வயசுல வந்து நாடகத்தில் எழுதினார் அப்படின்றதோ, தே ஆர் நாட் டாக்குமெண்டட். அந்த மாதிரி சமாச்சாரங்களை ஷேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சமீப காலத்தில் வந்து கிரேசி மோகன் அவருடைய இளமை பருவத்தில் எழுதின, நாடகத்தில் எழுதின, காலேஜ் நாடகத்தில் எழுதின ஜோக்ஸ் சிலதெல்லாம் ஷேர் பண்றாங்க, சில மீட்டிங்ல கூட பேசுறாங்க. அதெல்லாம் நிச்சயமா கிரேசி மோகன் எழுதியவை அல்ல. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ஜோக்ஸ் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, அது மோகன் கேலிபரே கிடையாது. மறைந்த அந்த மாமனிதருக்கு ஒரு அனாவசியமான இன்னொருத்தரோட ஜோக்கை வச்சு பாராட்டும் வேண்டாம். அதே சமயத்தில் ஒரு சப்ஸ்டாண்டர்டா ஒரு சமாச்சாரத்தை போட்டு இது வந்து கிரேசி மோகனுடைய இது என்று சொல்லி அவருடைய புகழுக்கு களங்கமும் விளைவிக்க வேண்டாம். ஸோ அதற்காக நான் என்ன ரிக்வஸ்ட் பண்றேன்னா, இந்த மாதிரி நாட் டாக்குமெண்டட் ஜோக்ஸ் உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ நான் சொன்ன பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க முதல்ல இதை ஷேர் பண்ணுங்க. இது வந்து இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு, இதை பண்ணலாமான்னு கேளுங்க. இந்த நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்லயோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ உங்களுக்கு ரிப்ளை வரும். இது கிரேசி மோகனுடைய தான், தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கன்னு வரும். இல்லைன்னா இது கிரேசி மோகனுடைய இது அல்ல, இதை தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்கிற மெசேஜ் வரும். ஓகே, இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் டூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைய கர்நாடக இசை விற்பன்னர்கள் கிரேசி மோகனுடைய வெண்பாக்கில் கச்சேரியில் பாடுறாங்க, டிவிலையும் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இதில் என்னன்னாக்க, கிரேசி மோகனுடைய குடும்பத்தினரும் அவருடைய உற்ற நண்பர்களும் இந்த பாட்டெல்லாம் பாடும்போது இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும்போது அதை பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அந்த மாதிரி கிரேசி மோகனுடைய வெண்பாக்கில் பாடுற பிளான் பண்ற விதூஷிகளும் வித்வான்களும் தயவு செய்து இந்த நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ அனுப்பிச்சு, இந்த பர்டிகுலர் சேனல்ல இந்த டைம்ல இந்த பாட்டு ஒளிபரப்பாருது, இதை பாருங்கன்னு சொல்லலாம். இல்லை இந்த பர்டிகுலர் நாளில் இந்த ஆடிட்டோரியத்தில் இந்த கச்சேரியில் இந்த பாட்டு வரப்போறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் கிரேசி மோகனுடைய குடும்பத்தினரும் அவருடைய உற்ற நண்பர்களும் இதை பார்த்து கேட்டு ரசிப்பார்கள். தேங்க்யூ வெரி மச்.